இன்றைய நாளுக்கான ஜெபக்குறிப்பு. வேலூர் மற்றும் சென்னையில் இரண்டு செவிலியர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. செவிலியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்காக பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். அனைத்து மாநில முதலமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள் நோய் தடுப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் விவேகம் மற்றும் சுகம் பெற நாம் ஜெபிப்போம். நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் முதல்வர் மற்றும் 15 ஊழியர்கள் கொரோனா வைரஸ் தொற்றில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். வீட்டிலே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு மன உளைச்சல் ஆளாக்கப்படுகிற நோயாளிகளுக்காக நாம் ஜெபிப்போம். வீட்டிலிருந்து பணிபுரியும் நபர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஊரடங்கு நாட்களில் அத்தியாவசிய பொருட்கள் தங்கள் தடையின்றி கிடைக்க, விலைவாசி உயராமல் இருக்க நாம் ஜெபிப்போம். அசாம் மாநிலத்தில் புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். புதிய அமைச்சரவை மற்றும் நிர்வாக அதிகாரிகளுக்காக நாம் பாரத்துடன் மன்றாடுவோம். புதுச்சேரி மாநில முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ரங்கசாமி மற்றும் அவரது அமைச்சரவை அதிகாரிகள் அனைத்து மக்களுக்காக உழைக்க, புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி பெற நாம் ஜெபிப்போம். மயிலாடுதுறை மாவட்டம் பழையாறு கிராமத்தில் இருந்து மீன்பிடிக்க நடுகடலுக்கு சென்ற படகு எதிர்பாராத விதமாக ராட்சசாலையில் சிக்கி கவிழ்ந்தல் மீனவர் பலி. மீன்பிடிக்கும் தொழிலை செய்வர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆப்கானிஸ்தான் நாட்டில் காபூல் நகரில் பெண்கள் பள்ளி அருகே நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் பலி எண்ணிக்கை 50 உயர்ந்துள்ளது. சிகிச்சை பெற்று வரும் மாணவிகளுக்காக மற்றும் பிற மக்களுக்காக சுகம் பெற நாம் ஜெபிப்போம். ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஷா மசூதி வளாகத்தில் பிற இடங்களில் பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேல் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட கடும் மோதலில் 200 மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் காயமடைந்துள்ளார்கள். அங்கு சமாதான நிலவை நாம் ஜெபிப்போம். இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் ரட்சிப்படைய, சுகம் பெற நாம் ஜெபிப்போம்.